என் அன்பு குழந்தையே, உன் வாழ்வில் உள்ள அனைத்து நிகழ்வுகளும் ஒன்றன் பின் ஒன்று இருப்பவை. சில காரணத்திற்காக, சில நிகழ்வின் காரணத்திற்காக சில விஷயங்கள் கண்கள் முன்னிருந்து மறைக்கப்படுகிறது. கண்கள் முன் உண்மைகள் இருந்தும் நிதானம் இழந்து எடுக்கின்ற முடிவில்தான் வாழ்வில் விதியின் சூட்சுமம் அமைந்துள்ளது. வாழ்வில் திசைகள் மாறும் காலம்தான் புயல் கரையை கடக்கப் போகும் நேரமாய் சில இடத்தில் அமையும். இப்பொழுது கூட உன் சூழல் அதே மாதிரியாகத்தான் உள்ளது. உன் கவலைகள் படிந்த காலத்திலிருந்து அதை நீ கடக்க முன்வந்து விட்டாய். ஒவ்வொரு அசைவிலும் உன் முன்னேற்றத்தை நீயே நன்கு உணர்வாய். உன் மனதில் நம்பிக்கை ஏற்படும் விதமாக ஆறுதலான வார்த்தைகளாக நான் அமைவேன். தீயின் வலைகள் உன்னை சூழ்ந்தாலும் வானத்திலிருந்து பொழியும் மழையாய் நான் உன்னை அரவணைப்பேன். கவலை கொள்ளாதே. காற்று உன்னை சூழ்ந்து தடுமாற வைத்தாலும் உன்னை அணைகளாய் நிறந்து சூழ்ந்து உன்னை நான் நன்கு நிலைநிறுத்துவேன். உனக்கு அகிலமாய் உன் மூச்சாய் நான் இருப்பேன். என் வார்த்தை உனக்கான இரத்த ஓட்டத்தைப் போல. இனிமேல் என் நாவில் தோன்றும் சொற்கள் அனைத்தும் உனக்கு ஒரு மிகப்பெரிய பேரொருளை கொடுக்கும். கவலைப்படாதே. அதனால் நீ எதற்கும் பயப்படாதே, கலங்காதே. உன்னில் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன். நீ எல்லா செல்ல வளங்களையும் பெற்று சீர சிறப்புமாய் மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய். நான் என்றும் உனக்காக இமையாயிருப்பேன், இமைக்காமல் இருப்பேன். நீ என் கண்ணின் மணி என்பதால் என்றும் ஆசையுடன் ஓம் ஸ்ரீ சாய்ராம்.